ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இருக்கீங்க. நான் உங்கள் சிம்மா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் வகை சிம்மா சேனல். இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நவகிரக ஸ்தலங்களை வந்து நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். நவகிரக ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை புறநகர் பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ இந்த நவகிரக ஸ்தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன். அவர் பேர் வந்து மிஸ்டர் ரவி. ஹாய் சொல்லலாம். இவர் வந்து மிஸ்டர் ரவி, இவர் பேர். நான் அவர் வந்து ரவி அம்மா கூப்பிடுவேன். இவருடைய ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லுங்கண்ணா. ஸோ கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன், ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டேன். இருக்கேன் அப்படின்னாரு. வரையா கூப்பிட்டேன், கண்டிப்பாக கோவில் கூட்டம் வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னாலும் கிளம்பி வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம இந்த கோவிலில் இங்கே வந்திருக்கோம். எந்த கோவிலும் காமிக்கலையே. இது வந்து பார்த்தீங்கன்னா சோமமங்கலத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்தலமான சந்திரஸ்தலத்தில் தான் நம்ம இருக்கணுமோ. இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றது பார்க்கலாம். இந்த கோவில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடன் உரைய ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு வரத்துக்கு இரண்டு வழிகள் இருக்கு. முதல் வழி வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் கிஷ்கிந்தா வழியாக இந்த கோவிலுக்கு வந்து அடையலாம். இரண்டாவது வழி பார்த்தீங்கன்னா குன்றத்தூர்ல இருந்து இந்த கோவிலுக்கு வந்து அடையலாம். குன்றத்தூர்ல இருந்து இந்த கோவிலுக்கு வரத்துக்கு சரியா 11 கிலோமீட்டர் ஆகும். நான் இந்த குன்றத்தூர் வழியாக தான் இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தேன். குன்றத்தூர்லேருந்து வரும் ரோடு நேராக வரும். ஒரு இடத்துல லெஃப்ட் கட் ஆகும். அங்கே சோமமங்கலம் 4 கிலோமீட்டர் போட்டிருக்கும். அது வழியாக வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து சேர்ந்துடலாம். இந்த கோவிலுடைய நடை திறப்பு அப்படின்னு பார்க்கும்போது காலையில் 7:30 முதல் 10:30 வரையும், மாலை 5:00 முதல் 7:30 வரையும் நட திறந்திருக்கும் சொல்லியிருக்காங்க. விசேஷ நாட்களில் டைமிங் மாறுபடும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் பாட்டு ஓடிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து அதுக்கு பதிலாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடையுடைய ஸ்ரீ சோமநாத திருக்கோவில இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரஸ்தலம். ஸ்தல விருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கொன்றைய அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம தீர்த்தம், அதாவது வினை தீர்க்கும் தீர்த்தமாக இது வந்து சொல்லப்படுது. ஸ்தல புராணத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சோமன் என்கிற சந்திரன் தாட்சாயணியின் சாபத்தினால 16 கலைகளும் இழந்து குடியேறோக முற்று அப்படின்னு அந்த ஒரு நோய்வாய்ப்பட்டு இந்த திருத்தலத்தில் உள்ள இறைவனை நோக்கி பெரும் தவம் புரிந்து சிவபெருமான் அருளால் தாட்சாயணி சாபம் நீங்கி முழு சந்திரனாக உருவம் பெற்றதினால் இறைவனின் திருப்பெயர் சோமநாதேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் இன்னொன்று ஒரு தனி சிறப்பான விஷயம் ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா எல்லா கோவிலையும் பார்த்துருப்போம், நம்ம வந்து நந்தி தேவர் வந்து இறைவனை பார்த்தபடி தான் இருந்திருப்பாரு. ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை பார்த்தபடி இல்லாமல் கிழக்கு நோக்கி இருப்பாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு. ஃப்ரெண்ட்ஸ், தொண்டை நாட்டை ஆண்டு வந்த சோழ மன்னன்
தன் நாட்டில் 108 கஜபுஷ்ட சிவாலயம் அமைத்து திருப்பணிகள் செய்து வந்தான். அதுல ஒன்றான இத்தலத்தில் திருப்பணிகள் நடைபெறும் போது வேற்று நாட்டு அரசன் போர் புரிய வரும்பொழுது படை வீரர்கள் ஆலய பணியில் இருந்ததனால் அரசனால் எதிர்த்து போர் புரிய முடியாமல் சோமநாதேஸ்வரரிடம் மனம் விட்டு வேண்டியபடி இருந்ததனால் இறைவன் நந்தி தேவரை அழைத்து போர் வீரர்களை விரட்டும்படி ஆணையிட்டு அதன் பிறகு எந்த பிரச்சனையும் வராதபடி கிழக்கு நோக்கி அமருமாக ஆணையிட்டதால் இந்த கோவிலில் அப்படி ஒரு சிறப்பு. சந்திர பகவானின் சிறப்பு பரிகாரங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சந்திரனால் ஜாதகத்தில் தோஷம் உடையவர்கள் இந்த ஸ்தலம் இறைவனையும் இரவையும் வழிபட்டு சந்திரனுக்கு 11 வாரம் 2 நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து பச்சரிசி தானம் வழங்குவதும் 11வது வாரம் அபிஷேகம் செய்வதும் பரிகாரம் திங்கட்கிழமை பௌர்ணமி மற்றும் சந்திராஷ்டம் வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நவகிரக கோவிலில் வந்து சூப்பராகவே உங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன் நான். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவான கருத்துக்களை தான் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சரி, இன்னும் நம்ம மீதி இருக்கிற நவகிரகங்களை போய் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? See you. Bye-bye.